அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரோஷி. எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆர் ஆர் டூயிங் குட். அகைன், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த விளாக் வந்துட்டு நான் லாஸ்ட் வீக்கெண்ட் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளையுமே சேர்த்து தான் இந்த விளாக் வந்து வரப்போகுது. லாஸ்ட் சண்டே வந்துட்டு என்னோட ஹபிட ஃபேமிலியோட நான் வந்து ஒரு டே அவுட்னு போயிருந்தேன். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஒரு லெட்டர் வந்து எனக்கு இப்போ தான் கூகுளிலிருந்து வந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த விளாகை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, மலிப்டான் வளர்க்கறது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால என்னோட சிஸ்டர் வீட்டிலேருந்து கொஞ்சம் மணி பிளானோட கட்டிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் கொண்டு வந்திருந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பீசஸை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். மணி பிளானை ப்ரொபகேட் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ இதுக்காக நீங்கள் கட்டிங்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல வளர்ந்த மணி பிளான்லேருந்து நீங்கள் தேவையான அளவு கட்டிங்ஸை வந்து எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கப்புறமா இலைக்காமோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு நோட் மாதிரியான ஒரு அமைப்பு பண்ணிக்கும். அதிலிருந்து தான் எங்களோட மணி பிளானுக்கு தேவையான ரூட்ஸ் எல்லாமே க்ரோத் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு மணி பிளான்டை ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக கட் பண்ணும்போது அந்த நோடோட சேர்த்து ஒரு சின்ன பீஸ் தண்டையுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி எல்லா கட்டிங்ஸ்ல உள்ள லீவ்ஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, தண்டை இல்லாம வெறும் இலையை மட்டுமே வச்சு மணி பிளான்ட ப்ரொபகேட் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. பட் நானுமே வந்து அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல வந்து எந்த ஒரு வேர் வளர்ச்சியுமே இல்லை. அதுக்கு பதிலாக கொஞ்சம் நாள் போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, இலை காம்போடு சேர்த்து எல்லாமே ஃபுல்லா அழுகி போற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி, சின்ன ஒரு தண்டோடு சேர்த்து வைக்கும்போது நாங்கள் மணி பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ணுறது வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக வேண்டி வச்சிருந்த ரெண்டு கட்டிங்ஸ், இது வந்து நல்லாவே வேரெல்லாம் விட்டு நல்லா வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வேரெல்லாம் விட்ட பிறகு எங்களுக்கு விரும்பினா நாங்கள் வந்துட்டு வேறு பொட்டிங் மீடியாவுக்கு சேஞ்ச் பண்ணி வளர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி தண்ணியில் கூட வச்சு வளர்த்துக்கொள்ளலாம். இனி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிற கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சின்ன ஒரு பஞ்ச் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் ஜாரில் வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்துட்டு இதை வந்து வேர் விடும் வரைக்குமே வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி தண்ணியில் வச்சு நாங்கள் ப்ரொபகேட் பண்ணும்போது ஒரு தண்டு பகுதி மட்டும் தண்ணியில் படுற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. லீவ்ஸில் வந்து தண்ணி பட்டுடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா லீவ்ஸ் வந்து அழுகி போயிடும். இன்னும் ஒரு 3 weeksல் இது வந்து நல்லாவே வேர் விட்டு நல்லாவே வளர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு விரும்பினா நாங்கள் வந்து வேறு பொட்டிங் மீடியாவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கும் மணி பிளான் வளர்க்குறது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொன்னால், நான் சொல்லிக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லையுமே ரொம்பவும் ஈஸியாகவே மணி பிளான்ட்டை வந்து வளர்த்துக்கொள்ளலாம். இந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்ச பிறகு இனி லஞ்ச் சமைக்கிற வேலை தான் இருக்குது. இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோட மாமி கொடுத்து விட்டுருந்த சூரமின் நெருப்பு கருவாடு தான் சமைக்க போகிறேன். கருவாடு சமைக்கிறதுக்கு ரொம்பவும் குறைவான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கருவாட்டு குழம்பு வந்து மண் சட்டியில் சமைக்கும் போது அது இன்னமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன். வெந்தயம் லைட்டாக ஃப்ரை ஆகி வரும்போது இதில் கட் பண்ணி வச்சிக்கிற பாதி பெரிய வெங்காயம், கூடவே ஒரு கறி கொச்சிக்காய், இது ரெண்டையுமே சேர்த்து விட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சிக்கிற ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, கூடவே ஒரு தக்காளி, 2 கொத்து கறிவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாங்கள் சேர்த்திக்கிற உருளைக்கிழங்கு தக்காளி வந்து ஓரளவுக்கு வேகிறதுக்காக வேண்டி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே ஒரு மூடியால் மூடி வேக வச்சு கொள்ளலாம். 5 மினிட்ஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மறுபடியுமே மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். கூடவே 1/4 கப் அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு உருளைக்கிழங்கு வந்து 85% அளவு வரைக்குமே குக் ஆகிற வரைக்குமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இனி இது கூட சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சிக்கிற கருவாடை சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1/2 கப் அளவு தேங்காயோட முதலாவது பால் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பழப்புளி கரைசல் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னால் எங்களோட கருவாட்டு குழம்பு வந்து ரொம்பவும் சூப்பராகவே ரெடி ஆகிடும். எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செய்து சாப்பிட்றது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லி ஏழும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட கிச்சனுக்காக வேண்டி வாங்கியிருந்த ஒரு ஸ்பைஸ் பாட்டில் செட். நான் வாங்கியே இது வந்து ஒரு 4 மந்த்ஸுக்கு கிட்ட ஆகுது. பாட்டில்ஸ் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமான ரிவ்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தேவைப்படாதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் வந்துட்டு இந்த பாட்டில் செட் யூஸ் பண்ணுறதை வீடியோஸில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க.
ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இண்டிவிஜுவலாகவே நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். இருந்தாலுமே கூட இதை வந்து காமனாக ஒரு வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதுக்கு பிறகு வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும்ன்றதுக்காக வேண்டி தான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பாட்டில் செட் எல்லாமே நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அண்ட் கண்டெக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. டோட்டலாக என்னோட கிச்சனுக்காக நான் வந்துட்டு ஒரு 5 bottles வந்து வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஃபுல்லாகவே கிளாஸ் பாட்டில் தான். இதோட மூடி மட்டும் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் இருக்குது. மூடிலேயுமே வந்துட்டு 2 options கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்துட்டு சின்ன சின்ன ஹோல் மாதிரி இருக்குது, மற்ற சைடு வந்துட்டு ஸ்பூனால் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஸ்பைஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும், பட் சில பேருக்கு வந்து சம்டைம் தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக வேண்டி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவுமே ஹேண்டியாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கொள்ளுங்க. கறிக்கொச்சி செடியில் வந்துட்டு கறிக்கொச்சிக்காக கொஞ்சம் கடைசியாக ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதைத்தான் இப்போ நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு நான் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வேண்டி இறால் வடை செய்யலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதனால ஒரு 3 மணிநேரத்துக்கு முன்னாடி நான் வந்து கடலைப்பருப்பை வந்து ஊற விட்டுருந்தேன். ஸோ வடை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு தேவையான அளவு ஊறிக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பருப்பு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அது உடஞ்சிச்சுன்னு சொன்னால் எங்களோட வடையுமே வந்து ரொம்பவும் பர்ஃபெக்டாகவே செய்யலாம். இது கூடவே வடைக்கு சேர்க்கறதுக்காக வேண்டி ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இனி நாங்கள் ஊற விட்டுருந்த கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்த பிறகு ஒரு பிளெண்டரில் சேர்த்து கொஞ்சம் மறுவல் நொறுவலாக வார மாதிரி அரைச்செடுத்து கொள்ளுவோம். இது எல்லாத்தையுமே அரைச்செடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். அண்ட் மிச்சமாய்க்கிற கடலைப்பருப்பு கூட நீங்கள் விரும்பினா ஒரு காஞ்ச மிளகாய் அல்லது பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி எதுவுமே சேர்த்து அரைக்கல, சும்மா தான் அரைச்செடுத்திக்கிறேன். இனி நாங்கள் அறுவல் நொறுவலாக அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளுவோம். இது கூடவே நாங்கள் கடலைப்பருப்பு அரைக்கிறதுக்கு முதல்ல எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவு முழு கடலைப்பருப்பையுமே சேர்த்துட்டு கூடவே நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 teaspoon அளவு சின்ன சீரகம், 1/2 teaspoon அளவு பெரிய சீரகம், இது கூட 1/2 teaspoon அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஃபைனலாக ஒரு 1/2 teaspoon அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நார்மலாக நாங்கள் வீடுகளில் வடை செய்யும்போது அது வந்து லைட்டான ஆரேஞ்ச் கலரில் தான் வரும். இதை விட உங்களுக்கு கலர் அதிகமாக தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கொள்ளுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இறால் வடை செய்கிறதுக்காக வேண்டி சின்ன சைஸ் இறால் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பெரிய சைஸ் இறால் வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். இறாலோட வால் பகுதி மட்டும் இருக்கிற மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இனி எங்களுக்கு தேவையான சைஸில் வடைக்குரிய மாவை வந்து போல் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இறாலை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களோட சூப்பரான இறால் வடை வந்து ரெடி ஆகிடும். நார்மலாக ரோட்டு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இறால் வடையை வந்து எங்களோட வீட்லேயுமே செய்து கொள்ளணும்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வேண்டி இறால் வடை கூட பொட்டேட்டோ சீஸ் போலுமே செய்திருந்தேன், பட் அதோட ரெசிபியை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலை. உங்கள் யாருக்காவது சரி அதோட ரெசிபி தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க, இன்னும் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ண கையோட இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நானும் என்னோட ஹபியும் வந்து அவுட்டிங் போகிற பிளானில் ரெடியாகி ஒரு 2 kilometers வரைக்குமே ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் ஹெவியான ரெயின் வந்ததுனால மறுபடியுமே வீட்டுக்கு ரிட்டர்ன் வர மாதிரியான சிச்சுவேஷன் வந்து வந்துருச்சுது. ஸோ நாங்கள் வந்துட்டு பேயிற மலைக்கு ரொம்பவுமே சுட சுட சூடான ஒரு இஞ்சி பிளேண்டியோன்னு ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வீட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துட்டுது. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறமா மறுபடியுமே வீட்டை ரிட்டர்ன் வரதுன்றது மனசுக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருந்தாலுமே கூட என்ன பண்ணுறது, நாங்கள் நினைக்கிறது ஒன்றா இருந்தாலுமே நடக்கிறது வந்து வேறொன்னா இருக்கும்போது இதுதான் இறைவன்ற நாட்டம்னு சொல்லி நினச்சிட்டு என்னோட மனசை வந்து தேத்தி கொள்ள வேண்டியது தான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு சண்டே. ஸோ சண்டே வந்துட்டு நான் என்னோட ஹபிட் ஃபேமிலியோட ஒரு டே அவுட் போன மாதிரியான ஒரு பிளானிங் தான் இருந்துச்சு. டே அவுட் பிளான் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச் வந்து வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு பிளானிங் தான் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான், என்னோட மைனிமார், அதுக்கப்புறமா மாமி எல்லாருமே சேர்ந்து குக் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்குரிய லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னு சொன்னால் எலோ ரைஸ், கூடவே நாட்டுக்கோழி கறி, அதுக்கப்புறமா பீஃப் கறி, சிக்கன் டெவல், கடலை கறி, கூடவே களியா கறி, அதுக்கப்புறமா முட்டை அவிச்சது, இது எல்லாமே தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். குயிக்காக சமையல முடிக்கணுமன்றதுக்காக வேண்டி கேஸ் அடுப்பு, அதுக்கப்புறமா விறகடுப்பு எல்லாத்துலேயுமே தான் சமைச்சிருந்தோம்.
குயிக்காக சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய தடவை நம்ம சேனலில் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச சின்ன பிள்ளை சேனைக்கு தான் போயிருந்தோம். ரீசன்ட் டேஸில் எனக்கு பிடிச்ச ஒரு பிளேஸில் இந்த சின்ன பிள்ளை சேனையுமே ஒன்று. ஸோ அங்கே வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் போனப்போ என்னோட ஃபேமிலியில் உள்ளவங்களையுமே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். அந்த டைம் வந்துட்டு என்னோட மாமிட்டு ஃபேமிலி வந்து செட் ஆகியிருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த டே அவுட்டை வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து போயிருந்தோம். இது மாதிரி எங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரோடையுமே சேர்ந்து ஒரு டே அவுட் பிளான் பண்ணுறப்போ அல்லது ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணுறப்போ எங்களுக்கான டைம் வந்து நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ எங்களோட மனசில் உள்ள கவலைகள் துக்கங்கள் எல்லாமே மறந்து நாங்கள் எங்களோட ஃபேமிலியோட வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்க வேணும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து எத்தனை பேருக்கு அமையும்னு சொல்லி எனக்குன்னு தெரியலை. பட் உங்களுக்கான டைம் வந்து கிடைக்கிறப்போ கண்டிப்பாக இது மாதிரியான சந்தர்ப்பங்களை வந்து நீங்களே உருவாக்கி கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் இடையில நல்ல ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அண்ட் இது கூடவே இன்னும் ஒரு விஷயம் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு 1 week முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த Q&A செஷனுக்கு வந்து நிறைய பேர் நிறையவே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸ்பெஷலி அதுலேயுமே வந்து எனக்கு பேபிஸ் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் கேட்ட க்வெஷ்சனுக்கு வந்துட்டு நான் இல்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறதுமே நிறைய பேர் வந்து எனக்கு அவனி துவாலாம் செய்திருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்காக துவா செய்த எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே ஜிசாக்குமுல்லாஹாயிர். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இல்லாட்டிலும் என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் அவங்க எல்லாரோட துவாவையுமே வந்து அங்கீகரிப்பாருன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். என் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்லையுமே வந்துட்டு நிறைய பேர் இன்னும் நிறைய கேள்வி கூட கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஸ்கூல் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. என்னோட ஸ்கூல் ஸ்டடீஸ் பற்றி சொல்லணும்னு சொன்னால் நான் ஓலெவல் வரைக்குமே வந்து மூதூர் முஸ்லீம் லேடிஸ் காலேஜில் தான் படித்தேன். அதுக்கப்புறமா என்னோடய ஏலெவல் வந்து மூதூர் சென்ட்ரல் காலேஜில் தான் நான் கண்டினியூ பண்ணினேன். அண்ட் அது கூடவே நீங்கள் கேட்டு அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏ லெவல் வந்து எந்த ஸ்ட்ரீம் படித்தேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு ஏ லெவல் பயோ சயின்ஸ் செய்திருந்தேன். ஸோ ஏ லெவலில் வந்துட்டு பயோ சயின்ஸ் செய்ததுனால தான் நான் வந்துட்டு வவுனியா காலேஜ் போயிட்டு ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். Q&A செஷனில் நான் போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு எக்ஸ்போஸை விசிட் போகிறதா தான் சொல்லியிருந்தேன். பட் எங்கே போகிறேன் என்னத்துக்காக போகிறேன்னு சொல்லி நான் எதுவுமே ஷேர் பண்ணலை. அந்த எக்ஸ்போஸை விசிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டிபார்ட்மெண்ட்டால் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நாங்கள் கேண்டில உள்ள குண்டசாலை அதுக்கப்புறமா அக்ரோடெக் பார்க் இது ரெண்டுக்குமே தான் அக்ரிகல்ச்சர் எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்காக வேண்டி போயிருந்தோம். அண்ட் இன்னும் ஒரு சிஸ்டர் வந்து நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே என்னோடய சாம்சங் A71 தான். இதுக்கு முதல்ல வீடியோஸ் எடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் iPhone 6 வந்து எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது சாம்சங் A71. இது எல்லாத்தோடையுமே சேர்த்து இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் கூட நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு லாஸ்ட் மண்டே வந்து கூகுளிலிருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்துருந்துச்சு. அதாவது கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குரிய அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்குரிய லெட்டர் தான் இது. இந்த சந்தோஷமான விஷயத்தை கண்டிப்பாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கிச்சனில் வந்து இந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட யூடியூப் ஜேர்னி வந்து இந்த கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுது. ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்காக கிச்சனில் வச்சே ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி கிட்டத்தட்ட 3 months கிட்டவாகுது. பட் இப்போ தான் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்குரிய பின்கோட் வந்து வந்திருக்குது. அதுவுமே நான் வந்துட்டு இப்போ குவார்ட்டர்ஸில் இருக்கிறதுனால என்னோடய உம்மோட வீட்டுக்கு அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அங்கேருந்து என்னோடய தம்பி வந்து கால் பண்ணியிருந்தார் இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதை போயிட்டு கையில் வாங்கும் வரைக்குமே என்ன கையில் பிடிக்க இல்லாமல் போயிட்டுது. அதுக்கப்புறமா என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ஈவினிங் போயிட்டு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து அண்ட் நைட்டே வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சேனலுக்கு ஏதாவது சரி இன்கம் வருதா இருந்தால் அதை வந்து நாங்கள் இதுக்கு பிறகு வித்ட்ரா பண்ணி எடுக்கலும். நம்ம சேனல் வந்து இந்தளவு தூரம் வரைக்குமே வரத்துக்கு நீங்கள் எல்லாருமே வந்து நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியே இனி வரப்போகிற காலங்களில் நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்களோ தெரியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பிறகு நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து எனக்கு தாங்க.
அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லியுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வர வீடியோஸில் வந்துட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது, நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து எதிர்பார்க்குறீங்கன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நானுமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு முதல்ல நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளவுதான். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டிருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.